ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்ச்சி. தமிழகத்தின் தலைவாசல் ஓசூர். இந்த ஓசூரில் நீங்கள் அடியெடுத்து வைத்து தூக்குகிறீர்கள் தமிழகத்திற்கு. இது கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து 500,000 செக் அவருக்கு நம்ம கொடுக்க போறோம். இந்த மரங்கள் நடக்கின்ற நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இதற்கு எல்லோருடைய ஆதரவு தர வேண்டும். எங்களுடைய அரசும் அதற்கு ஆதரவு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த தமிழ் மண்ணில் முதல் படி ஹொசூரில் வச்சிருக்கிறதுனால நீங்கள் எல்லாருக்கும் மேலே உற்சாகமாக இதில் செயல்பட தேவை இருக்குது. சில பேர் சந்தேகப்படுறாங்க, 242 கோடி எப்படி நடக்கும், இது நடக்குமா, வெற்றிகரமாக போகுமா? இங்கே பாருங்கள், மேடையில் ஏஐடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. இப்படி ஒன்றா வந்துட்டாங்கன்னா எந்த அரசாங்கம் பண்ண முடியாதது பண்ண முடியுமா இல்லையா? இந்த 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா சந்தேகமா? இதில் எல்லாரும் ஏடி போடணும். இது வெற்றிகரமாக நீங்கள் நடத்து கொடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். பலன் தரக்கூடிய மரங்களை நட்டு அதன் மூலமாக பணப்பயிராக மாற்றி விவசாயிகளை அந்த ரசாயன உரங்களை போட்டு கடனாளியாக கூடிய நிலையிலிருந்து மீட்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் அந்த பயணம் வெற்றி பயணம் அமைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த பயணத்திற்கு எங்களுடைய தமிழக விவசாயிகள் சங்கம் என்றைக்கு உங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற ஒரு உறுதியும் நேரத்தில் தொழில் சொல்லிக்கொண்டு. ஒரு விவசாயிக்கு அவனுடைய ஜமீனில் எதே வளர்த்தினாலும் அவனை எப்படி வேணாலும் அது உபயோகப்படுத்த முடியும், இந்த ஒரு அதிகாரம் வேணும் அவனுக்கு. இப்போ ஒரு நிலைக்கு வந்திருக்குது, 2 அரசுலேயோ கர்நாடகா தமிழ் அரசில் 2லேயோ இப்போ அவர் உறுதி கொடுத்துருக்காங்க நமக்கு. முதல் 4 வருஷம் யார் மர விவசாயத்துக்கு போகிறாங்களோ அவருக்கு எல்லாமே ஒரு சப்சிடி நாம் கொடுக்குறோன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. உலக முழக்கமாக எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருனாலும் செய்யட்டும், இன்னொருத்தரும்னு இருக்கிறாங்க. நாம் இந்த தலைமுறையில் நாமே செஞ்சிடலாமா? இது நம்ம தலைமுறையில் நாம் இது சாதிச்சா இன்னொரு 12 வருஷத்தில் திருப்பி காவேரி ஆறு முழுமையாக ஓடுனா இதுக்கு மேலே சாதனை இல்லை நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து படணும் தானே இது. நாம்
Yes, Yamaha.